ஹலோ மக்கள், இன்றைக்கி நம்ம ரெண்டு வித சூப் பார்க்க போகிறோம். முதல்ல முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மூணு விசில் போட்டுடுங்க. இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி வச்சதில் பூண்டு தனியா சீரகம் இதை நல்லா மைய அரைச்சிட்டு இந்த அரைச்ச விழுதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் பெப்பர் பவுடர் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டர் போட்டுட்டு நறுக்கி வச்ச பூண்டு ஒரு வெங்காயம் இது கூட நம்மக்கிட்ட என்ன வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேபேஜ் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நமக்கு எவ்வளோ வந்து தண்ணி ஊற்றிக்கணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே பெப்பர் போட்டு இறக்கிட்டால் வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மழை சீசன் வந்ததுனால இது நம்ம டெய்லி ஒரு சூப்புன்னு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய் மக்களே.